தேவனுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட மை ஜீசஸ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜ் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆவலாயிருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம், அவர் கண்ணீர்களை துடைக்கிற தேவனாயிருக்கிறார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நான் அதை குறித்து உங்களோடு பேசி முடிவிலே நான் ஜெபிக்க போகின்றேன். ஏசாயா 25:8 அங்கே சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அங்கே பார்க்கிறோம் தமது ஜனத்தின் கண்ணீரை அங்கே முற்றிலும் நீக்கி விடுவாரா? ஒரு கொஞ்ச கண்ணீரை அவர் துடைத்து விட்டு போகிறவர் அல்ல, தன்னுடைய ஜனத்தின் கண்ணீரை முற்றிலும் அங்கே நீக்கி விடுவார் என்று பார்க்கின்றோம். அருமையாக அந்த வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 25:8 இந்த வசனம் இப்படியாக இவ்வளவு அருமையாய் எங்களை ஆறுதல் படுத்துகிறது. அவர் எங்கள் முகங்களிலே இருந்து வடிகிற கண்ணீர்களை அவர் துடைப்பாரா? என்னுடைய முகத்திலே இருந்த கண்ணீரை துடைத்த தேவன் உங்களுடைய முகத்திலே இருக்கிற கண்ணீரையும் துடைக்க வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், தேவன் சொல்லுகிறார் நீ இனி அழுது கொண்டிராய். தேவன் சொல்லுகிறார் நீ இனி அழுது கொண்டிராய், உன்னுடைய கண்ணீர்கள் யாவும் நீங்கி நீ சமாதானத்தோடு இன்றைக்கு வாழப்போகின்றாய். ஏன் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும்? எங்களுக்காக தன்னையே சிலுவையிலே கொடுத்தவர் இதை செய்ய மாட்டாரா? எதை குறித்து நீங்கள் இன்றைக்கு கலக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்கிறீர்கள்? அதை ஒரு விசை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வாருங்கள். அவர் சொல்லுகிறார் உங்களுடைய சுமைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், என்னுடைய நுகம் இலகுவாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றது எவ்வளவு உண்மை! எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோமே. அவர் ஒரு மனுஷனா இந்த பூமிக்கு வந்து அவர் பாடுபட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி யார் பண்ணக்கூடும்? அநேகர் எங்களுக்காக சொல்லலாம், நான் உன்னோடு கூட இருந்து இதை நான் உனக்கு செய்வேன், உன்னோடு கூட இருந்து நான் இதற்கு உதவி செய்வேன் என்று அநேகர் அநேக வாக்குகளை கொடுக்கலாம். ஆனால் மனுஷர்கள் தவறி போய் விடுவார்கள். தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருக்கிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மை ஜீசஸ் தொலைக்காட்சி என் இயேசுவே என் இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்வார். என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர்கள் யாவும் நீங்கி போகும், துக்கம் நீங்கி நீங்கள் சமாதானத்தோடு வாழப்போகிறீர்கள். நீங்கள் ஒரு நாளும் இந்த வேதனையோடு கடந்து போக போகிறது இல்லை. அவர் அதிகமாய் அந்த வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 25:8 அவ்விதமாக சொல்லுகிறது. அதே போல ஏசாயா 25:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆம் பிரியமானவர்களே, பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு கொஞ்ச சமாதானம், ஒரு அற்ப சமாதானம் அல்ல, பூரண சமாதானத்தோடு அங்கே காத்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த வசனத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். நீர் என்னை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று சொல்லுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு விடுதலையை அவர் தருவார். உங்கள் கண்ணீர்கள் இன்றைக்கு துடைக்கப்படும், நிச்சயமாய் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேவன் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருவார். நாங்கள் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உன் துக்கம் நீங்கி நீ சமாதானத்தோடு போ என்று இயேசுவே, நீர் அந்த நாட்களிலே எவ்வளவு பேர்களை நீர் பிணியாளிகளை சுகப்படுத்தினீரே, சமாதானத்தோடு போங்கள் என்று சொன்னீரே அப்பா. சமாதான கர்த்தராயிருந்து இந்த நாட்களிலே யாரெல்லாம் எனக்கு சமாதானம் இல்லை என்று தனிமையில இருந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னீர் முகங்களிலே வடிகிற கண்ணீர்களை நான் துடைப்பேன் என்று. அவர்களுடைய துக்க முகம் ஒரு சந்தோஷமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க விடுதலையே கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு ஆறுதலை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. அது என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் அப்பா. நீங்கள் தாமே இந்த வீடுகளுக்குள்ளே போய் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்களை சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆறுதல் இல்லாமல்
தனிமையிலே டிப்ரெஷனோடு வாழுகிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆறுதலின் தகப்பனாய் நீர் அந்த வீட்டுக்களே கடந்து போகும் ஐயா ஆண்டவரே. வியாதியோடு படுக்கையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வியாதி படுக்கை மாறும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை நீர் துடைத்து போடும் ஆண்டவரே. ஒருதன் ஒரு வீட்டிலே வியாதிப்பட்டிருக்கும் போது அந்த குடும்பமே அங்கே கண்ணீர் வடிக்கும். அப்படிப்பட்ட துக்கம் இந்த நாட்களில் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவே, நீர் வந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல் உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. இவர்களுடைய முகங்களில் வடிகிற கண்ணீரை உம்முடைய கரம் கொண்டு துடைக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வல்லமையின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார். நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய அன்பை நீங்கள் ருசிப்பீர்கள். உங்கள் முகங்களிலே இருக்கிற வடிகிற கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்பட்டது. விசுவாசத்தோடு நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தார், செய்து விட்டார் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம். மற்றும் ஒரு மை ஜீசஸ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.